Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். TN Paramedical Counselling registration இப்ப இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அதுக்கான டீட்டெயில் இப்ப பார்த்தலாம். கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுல வந்து யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம 10ஆம் தேதி இன்னையில இருந்து பிப்ரவரி 10ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி 13ஆம் தேதி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் பில்லிங், லாக்கிங் எல்லாம் பண்றதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு, எலிஜிபிள் இருக்கு, ரேங்க் ஜென்ரல் ரேங்க் 1ல இருந்து ஜென்ரல் ரேங்க் 7059 வரைக்கும் உள்ளவங்க தான். ஜென்ரல் ரேங்க் 1ல இருந்து 7059 இந்த ரேங்க்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா நீங்க 13ஆம் தேதிக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் பில்லிங், லாக்கிங் எல்லாம் பண்ணிடுங்க. இப்போ சார் நான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் கவுன்சிலிங் இருக்கு இல்லைங்களா, நீங்க போய் பண்ணணுங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ஃபர்ஸ்ட் tnmedicalselection.net வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கங்க. நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல மூணாவதா இருக்கு பாருங்க, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் கவுன்சிலிங் 2020-2021 செஷன். இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ், அதாவது வேகன்சி பொசிஷன் என்னென்ன, ஓசிக்கு எவ்வளோ, பிசிக்கு எவ்வளோ, பிசிஎம்க்கு எவ்வளோ தெரிஞ்சுக்கணும்னா அது இங்க பாருங்க, வேகன்சி பொசிஷன் ஃபார் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் 2020-2021 என்னென்ன பிரான்ச்ல எத்தனை எத்தனை சீட்டு, என்னென்ன கேட்டகரிக்கு இருக்குன்னு டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இந்த டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். லாகின் ஐடி, இமெயில் ஐடி ஆர் ஏஆர் நம்பர். ஆக்சுவலி ஏஆர் நம்பர் போட்டுருணும் இங்க, ஓகேங்களா. அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர்மாங்க, அது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு மெரிட் லிஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதுல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல கொடுத்துருப்பாங்க ஏஆர் நம்பர்னு. அந்த நம்பர் போடுங்க, பாஸ்வேர்ட் போடுங்க, சைன் இன் பண்ணுங்க. சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க ஆன்லைன்லயே, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் வச்சு அதை பே பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சீட் வந்து காமிக்கும், எந்தெந்த காலேஜ்ல எத்தனை எத்தனை சீட் இருக்கு அப்படின்னு. அதுல வந்து உங்களுக்கு என்ன கோர்ஸ்ல எந்த காலேஜ்ல எந்த சீட் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சோ மறந்துடாதீங்க, ரேங்க் ஜென்ரல் ரேங்க் 1ல இருந்து 7059 வரைக்கும் இருக்கவங்க 13ஆம் தேதிக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன்ல பண்ணி சாய்ஸ் பில்லிங் எந்த காலேஜ்ல எந்த சீட் வேணுங்கிறத பார்த்து கேர்ஃபுல்லா சாய்ஸ் பில்லிங் பண்ணிடுங்க, லாக்கிங்கும் பண்ணிடுங்க 13ஆம் தேதி, ஓகேங்களா. ஆல் த பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. உங்களுக்கான ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட் வந்து 14ஆம் தேதி, பிப்ரவரி 14ஆம் தேதி வந்துடும். அண்ட் ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் 15ஆம் தேதி, பிப்ரவரி 15 டவுன்லோட் பண்ணுவீங்க. 18ஆம் தேதிக்கு முன்னாடி, 18ஆம் தேதி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணி காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சோ மச்.